என்னவாயிற்று ஜோதா? தாய் அம்பிகை எப்பொழுதும் ஏன் என்னை சோதிக்கிறாள்? ஏன் எப்பொழுதும் எனக்கே இவ்வாறு நடக்கின்றது? என்ன நடந்தது? சுஜாமல் அண்ணன், சுஜாமல் அண்ணனுக்கு என்னவாயிற்று? மேவாதை சுஜாமல் அண்ணா தாக்கி கைப்பற்றினார். இந்த செய்தியை இப்பொழுது என்னை அழைத்து ஷஹன்ஷாதான் என்னிடம் கூறினார். அப்பொழுது ஷஹன்ஷாவின் நெருங்கிய வீரர்கள் பலர் வீர மரணம் அடைந்தார்களாம். இப்பொழுது ஷஹன்ஷா அதற்காக பழி வாங்க துடிக்கிறார். சுஜாமல் அண்ணனிற்கு தண்டனை தர நினைக்கிறார். உனக்கு தான் தெரியுமே மூத்தி, ஷஹன்ஷா கோரியதற்கு என்ன அர்த்தம் என்று. ரத்தத்திற்கு பதில் ரத்தம். தைரியமாக இரு ஜோதா. சேஞ்சா இப்பொழுது கோபத்தில் இருக்கிறார். இருப்பினும் அவர் கருணை உள்ளம் கொண்டவர். சேஞ்சாவின் கோபம் தணிந்த பிறகு நல்ல சந்தர்ப்பம் பார்த்து சுஜாமல் அண்ணனுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள். இல்லை மோத்தி, சேஞ்சாவிற்கு இது பற்றி எடுத்துரைக்க முடியாது. அவர் கோரியதை வைத்து பார்க்கும் பொழுது அவர்கள் புற முதுகில் குத்தியது போல் இருக்கிறது. அவ்வாறு நடக்க வாய்ப்பில்லை. ராஜபுத்திரர்கள் எப்பொழுதும் புற முதுகில் குத்துபவர்கள் அல்ல. எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. இவ்வாறு வஞ்சித்து புற முதுகில் குத்த மாட்டார்கள் என்று அறிவேன். ஆனால் இதை புரிய வைக்க ஷஹன்ஷாவிற்கு அதிக முயற்சிகள் செய்தால் சுஜாமல் அண்ணா அவர்களுக்கு நான் ஆதரவாக பேசுகிறேன் என்று நினைப்பார். அதோடு ஒன்று என்னை கேட்டார், வஞ்சித்து புற முதுகில் குத்துபவர்களை தண்டித்துதானே ஆக வேண்டும். அதற்கு நீ என்ன கூறினாய்? நான் அதற்கு என்ன கூறி அவருக்கு என்ன புரிய வைப்பது? அவருக்கு தண்டனை கொடுக்காதீர்கள். அவர் என்னுடைய அண்ணன் என்று கூறவா? அவர் என் மீது உயிரையே வைத்திருக்கிறார். ஆனால் ஒரு உண்மையும் இருக்கிறது. சுஜாமல் அவர்கள் எனக்கு அண்ணனாக இருந்தாலும் ஷஹன்ஷா என்னுடைய கணவர். ராஜ்யத்தை மனதில் வைத்து அவர் எடுத்த முடிவு சரிதான். அவரின் பேகமாக இந்த நாட்டின் பிரஜையாக என்னால் எதிர்க்க முடியாது. அதோடு இப்படி அமர்ந்து அழுவதை விட என்னால் வேறு என்ன செய்ய முடியும் மூத்தி? சுஜாமல் அண்ணா முகலாய ராஜ்யத்திற்கு எதிரியாகிவிட்டார். ஷஹன்ஷா அவருடைய முடிவில் பின்வாங்க முடியாது. சுஜாமல் அண்ணா பாதுகாப்பாக இருக்க வேண்டிக் கொள்வதை தவிர இந்த சூழ்நிலையில் என்னால் வேறு எதுவும் செய்ய முடியாது. தந்தையும் அவருக்கு ஏற்கனவே எதிரியாகிவிட்டார். இப்பொழுது ஷஹன்ஷாவும் இவரை எதிரியாக நினைத்து விட்டார். என்னுடைய அனுமதி இல்லாமல் கொலையோ கொள்ளையோ செய்யக்கூடாது என்று நான் முன்பே கூறியிருந்தேன். பிறகு ஏன் அவ்வாறு நடந்தது? தவறுக்கு மன்னிக்க வேண்டும் உசூர். அது நாங்கள் செய்த தவறல்ல, இந்த வயிறு செய்தது. உசூருக்கு கிடைப்பது போல எங்களுக்கு யாரும் ஊதியம் எல்லாம் வழங்குவதில்லை. தினமும் விடிந்தவுடன் பாழாய்போன வயிறு பசிக்கிறது உசூர். அவனுக்கு அந்த பொற்காசுகளை கொடு. உசூர், நமது குகையில் 200 கொள்ளையர்கள் உள்ளனர். இது அவர்களுக்கு ஒருவேளை உணவிற்கே போதுமானதாகும். உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நான் அளிக்கிறேன். இனி கொலையோ கொள்ளையோ நடக்கவே கூடாது. புரிந்ததா? இவர்களை கண்காணியுங்கள். ஏதேனும் தவறு செய்தால் அனைவரையும் கொன்றுவிடுங்கள். இந்த அடர்ந்த காட்டில் நீ என்ன செய்யலாம் என்று வந்திருக்கிறாய் ஆதம்? இந்த கேள்வியை நான் கேட்டிருக்க வேண்டும். அதற்கு பதில் என்னவென்றால், எனக்கு இப்பொழுது எந்த வேலையுமே இல்லை. ஆகையால் எனது சிநேகிதன் என்ன செய்கிறான் என்று பார்க்க வந்தேன். ஆனால் எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது ஷெரிஃபுதீன். நீயோ வேலையில்லாமல் சுற்றிக் கொண்டிருக்கிறாய். உன்னிடம் இருந்த சுபேதார் பதவியும் பறிக்கப்பட்டு விட்டதே. நான் வருகிறேன். இறுதி வணக்கம். ஆம், அதை தவிர்க்க முடியாது. ஆனால் இப்பொழுதுதான் உன்னிடம் இருந்து மால்வா சுபேதார் பதவியை பறித்து பீர் முகமதுவிற்கு கொடுத்து விட்டார்களாமே. உண்மையா? வாயை மூடு! என் கோபமே உன்னை சுட்டெரித்து விடும். ஜாக்கிரதை! எனக்கு பயமாக இருக்கிறது உசூர். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். ஆதம், உனது புது சுபேதாருக்கு நல்லபடியாக சேவைகளை செய். இல்லை என்றால் இந்த பதவியும் போய்விடும்.
என்று தாங்கள் மகிழ்ச்சியாக இல்லையோ? தங்களை மகிழ்விப்பதற்காக நான் உடனடியாக ஒன்று செய்ய போகிறேன். உக்கா, இதை தாங்கள் ஒரு நாளைக்கு 6 முறை பிடித்தால் உடலும் மனமும் சாந்தமாகிவிடும். தங்களின் சிரிப்பிற்கு அர்த்தம்? சிரிக்காமல் என்ன செய்வது ஹோஷியார்? நான் ஹுட்கா எப்பொழுதும் பிடிப்பதில்லை, அது ஆரோக்கியத்தை கெடுக்கும் அல்லவா? ஆனால் ருக்கையா பேகமோ தினமும் இதிலிருந்து தான் நாளை துவங்குவார், இதிலேயே முடித்து விடுவார். அவருக்கு உக்கா தயாரிப்பதுதான் எனக்கு நாள் முழுக்க வேலை. போதும், இந்த புகையை பிடித்துதான் அவர் மனம் கருப்பாகி விட்டது. அப்படியானால் இந்த புகையை பிடித்து பிடித்துதான் அவர் இவ்வளவு கோபப்படுகிறாரா? வணக்கம், வாருங்கள், உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தங்களுக்கு நன்றி தெரிவிக்கவே இங்கு வந்தோம். எப்படியோ இந்த போட்டியில் பங்கேற்பதற்கு தாங்கள் ஒப்புக்கொண்டீர்கள். எனக்கு உங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. எங்களை கௌரவமாக நடத்துவீர்கள் என்று முழு நம்பிக்கை எங்களுக்கு உங்கள் மீது இருக்கிறது. யாக்குதா, இன்று வரை அவ்வாறு நடந்ததில்லையே. என்ன நடந்ததில்லை? அந்த புறம் விசேஷ பேகத்தின் கைகளில் பொம்மையாகத்தான் இருந்தது. அவர் ஆட்டி படைத்து வந்தும் இதுவரை யாரும் ஒரு புகார் கூட தெரிவிக்கவில்லை. ஆனால் இப்பொழுதோ பேகம் அவர்களை எதிர்ப்பது மட்டுமல்லாமல் பகிரங்கமாக ஜோதா பேகத்திற்கு ஆதரவும் தெரிவிக்கிறார்களே. நீங்கள் அனைவரும் என் மீது வைத்த நம்பிக்கைக்கு மிக்க நன்றி. உண்மையை கூற வேண்டும் என்றால் இது அனைத்திற்கும் நீங்கள் தரும் ஆதரவு தான் காரணமாக இருக்கிறது. தனியாக என்னால் எதுவும் செய்ய முடியாது. வணக்கம் ஷேன்ஷா. உங்களிடம் ஒன்றை கேட்க வேண்டும் ஜோதா பேகம். நான் எப்போதெல்லாம் உங்கள் எதிரில் வருகிறேனோ அப்போதெல்லாம் உங்கள் முகத்தில் ஒரு பொன் சிரிப்பு தெரிகிறதே, அது ஏன்? ஆனால் இன்று அது தென்படவில்லை. அதற்கான காரணம் என்ன? ஒருவேளை உங்களுக்கு சுஜாமல் விஷயத்தில் என் மீது கோபமா? தயங்காமல் கூறுங்கள். அப்படியெல்லாம் இல்லை சேன்ஷா. ஒரு அரசராக உங்கள் கடமையை செய்கிறீர்கள். பிறகு என்ன செய்வது? எனக்கு வேறு வழி தெரியவில்லை ஜோதா பேகம். ஏனென்றால் யுத்தம் என்றும் யுத்தம்தான். வாழ்க்கை எனும் யுத்தத்தில் யாரும் எதிரிகளும் அல்ல, நண்பர்களும் அல்ல. ஆனால் போர்க்களத்தில் நாம் வென்றாக வேண்டும் என்றால் நமது எதிரியை நாம் வீழ்த்தியாக வேண்டும். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நான் கூறியதை நீங்கள் ஏற்பீர்கள் என்று. ஏனென்றால் என்னைப் போலவே தாங்களும் யுத்தம் புரிவீர்கள் என்பதால். நான் செய்வது யுத்தம் அல்ல, அந்த புற உயர் பதவிக்காக நடத்தப்படும் தேர்தல் மட்டுமே. ஆம், ஆனால் அது யுத்தத்தை விட பயங்கரமாக இருக்கிறது. என்ன கூறினீர்கள்? நான் கூறியது என்னவென்றால், நீங்கள் ஒருவேளை ருக்கையா பேகத்தை தோற்கடித்தீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதன் பிறகு என்னவாகும் ஜோதா பேகம்? என்னவாகும்? அந்த புறத்தை பார்த்துக் கொள்வேன், அவ்வளவுதான். ஆம், ஆனால் அந்த புற விவகாரம் என்றால் அது கடினமானது ஜோதா பேகம். அந்த புறத்தை நிர்வகிக்க வேண்டும் என்றால் அதற்கு தாங்கள் எனக்கு அனைத்து சௌகரியங்களும் செய்ய வேண்டும். நான் எங்கே செல்கிறேன், யாரோடு பொழுதை கழிக்கிறேன், நீங்கள் இவை அனைத்துக்கும் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் ஜோதா பேகம். இல்லை ஷேன்ஷா, நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். ஏன்? இது நீங்கள் செய்ய வேண்டிய கடமையாகும், இதுதான் உங்களது பொறுப்பு. உதாரணத்திற்கு, இரு பேகங்கள் எனக்காக சண்டையிடுகிறார்கள் என்றால் அந்த சண்டையை தாங்கள் தான் தடுத்து நிறுத்தி யார் என்னோடு இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும் ஜோதா பேகம். உங்கள் இரவு ஏற்பாடுகளை கவனிப்பதற்காக நான் இந்த பொறுப்பை ஏற்கவில்லை ஷேன்ஷா. அப்படியா? நான் இப்படி நினைத்தேனே. என்ன செய்வது, ருக்கையா பேகத்தின் தவறான நிர்வாகத்தில் நானும் இவ்வாறே பழகி கொண்டு விட்டேன். நான் அந்த புறத்தை எனது ஓய்வெடுக்கும் இடமாக அல்லவா கருதினேன். ஆனால் என்ன செய்வது, இப்போது அனைத்தும் மாறப்போகிறது. நாளை ஒரு தாசியோ அல்லது சேவகியோ என்னுடன் பேசினாலோ இல்லை எனக்கு சேவை செய்தாலோ தாங்கள் தண்டித்து விடுவீர்கள் அல்லவா? நான் எதற்கு அப்படி செய்ய போகிறேன்? ஏனென்றால் யாராவது என்னிடம் வந்து பேசினாலோ அல்லது சற்று நெருங்கி பழகினாலோ பிறகு என்னை அடைய முயற்சி செய்தாலோ. தங்களிடம் யார் கூறியது? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதை யாரும் கூற தேவையில்லை ஜோதா பேகம். மெனசரின் விஷயத்தில் அதை நான் சுயமாகவே உணர்ந்தேன் ஜோதா பேகம்.
தாக்க சேனைகள் தயாராக உள்ளன. ஷெகன்ஷா, நீ கொள்ளையர்கள் விஷயத்தில் அவர்களை நன்றாகவே சமாளித்தாய். அதே போல் பாஜ் பகதூர் விஷயத்திலும் நடக்கப்போகும் போரில் நீ விசுவாசமாக நடந்து கொள்ள வேண்டும். நிச்சயம் ஹுசூர். பீர் முகமது அவர்களே, ஹுசூர், இந்த புரட்சியை தாங்கள் எப்படி அடக்க வேண்டும் என்றால், இனி முகலாயர்களின் கொடியை யாரும் தவறாக கூட பார்த்துவிடக் கூடாது. மால்வாதில் இனி எந்த பிரச்சனையும் வருவதை நான் விரும்பவில்லை. மீண்டும் தாங்கள் வருந்தபடி நடக்காது ஹுசூர். ஆதகம், இதுதான் சரியான நேரம். பீர் முகமதை விட நீ திறமையானவன் என்பதை நிரூபித்து காட்டு. மால்வா உனக்கே சொந்தமாக இருக்க வேண்டும். ஆகையால் உன் கட்டுப்பாட்டில் மீண்டும் அது வர வேண்டும். நீ இந்த போரை ஜலாலுக்காக அல்ல, உனக்காக என்று நினைத்து போராடு. உன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நீ வெற்றியோடு தான் திரும்பி வருவாய். நான் வாக்குறுதி தருகிறேன், இந்த போரில் மால்வாவை நான் வென்றே தீர்வேன். பீர் முகமது அவர்களே, ஆதாம், போருக்கு புறப்படுங்கள். உத்தரவு ஹுசூர். அட்கா அவர்களே, ஹுசூர், மால்வாத் விவகாரத்தை பீர் முகமது அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். மேவாதை பற்றிய செய்தி, அது எந்த நிலையிலும் நம் கையை விட்டு போகக்கூடாது. அங்கு புரட்சியை ஆரம்பித்த அந்த சுஜாமலை நான் விரைவிலேயே சங்கிலி கட்டப்பட்ட கோலத்தில் பார்க்க விரும்புகிறேன். அது உயிரோடவோ அல்லது பிணமாகவோ. தங்கள் ஆணை நிறைவேற்றப்படும் ஹுசூர். பார்த்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி ஹோஷியார். உண்மையை சொன்னால் மிகவும் நன்றாக நடிக்கிறாய். ஹுசூர், நடிப்பில் நான் தங்களை மிஞ்சி விட முடியுமா? இன்னும் வலிக்கின்றது. ஏன் அவ்வளவு வேகமாக அரைந்தீர்கள்? என்ன செய்வது ஹோஷியார், உன்னை நான் அவ்வளவு வேகமாக அரையாமல் இருந்திருந்தால் ஜோதா பேகத்தின் முன்பு உனது நடிப்பு எடுபட்டு இருக்காது. ருக்கையா அரைந்தால் மூளையே கலங்கிவிடும் என்பது அவளுக்கும் தெரிய வேண்டும் அல்லவா? மயங்கி விழுந்திருந்தேன் என்றால்? அதெல்லாம் இருக்கட்டும் ஹோஷியார், முதலில் நீ செய்தியை கூறு. ஹுசூர், அந்த ஜோதா பேகம். மெல்லமாக பேசு. நான் தான் உன்னை ஜோதா பேகத்திடம் அனுப்பினேன் என்று இங்கிருக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது என்பதை நீ மறந்து விடாதே. முதலில் செய்தியை கூறு. ஹுசூர், 15 மேற்பட்ட பேகங்கள் ஜோதா பேகத்தை கண்டு வந்திருக்கிறார்கள். அதோடு 50 தாசிகளும் சேர்ந்திருக்கிறார்கள். இப்படியே போனால் அவர் கை ஓங்கிக் கொண்டே போகும். ஏதாவது செய்ய வேண்டும் ஹுசூர். ஜோதா பேகம் மீது மற்ற பேகங்களுக்கு நம்பிக்கை இழக்கும்படி இப்போது நாம் ஏதாவது செய்தாக வேண்டும். அது நிச்சயமாக நடக்கும், அதுவும் விரைவிலேயே நடக்கும். இன்று ஜோதாவை ஆதரிக்க சென்ற பேகங்கள் கூட நாளை அவளை எதிர்ப்பார்கள். தங்கள் சிரிப்பே சொல்கிறதே, தங்கள் மனதில் மிகப்பெரிய திட்டம் ஒன்று இருக்கிறது. சந்தேகமே வேண்டாம், நான் நினைப்பது நடந்துவிட்டால் பிறகு அது என்ன திட்டம் என்பதை நீயே அறிந்து கொள்வாய். எங்கப்பா, எப்பேற்பட்ட அறிவு தங்களுக்கு பேகம் சாய்பா! என்ன ஒரு திட்டம்! இத்திட்டம் நிறைவேறிய பிறகு ஜோதாவின் கதை முடிவுறுவதை தவிர வேறு வழியில்லை. முதலில் சிரிப்பதை நிறுத்திவிட்டு இங்கிருந்து சென்றுவிடு. யார் கண்ணிலும் படாமல் இங்கிருந்து சென்றுவிடு ஹோஷியார். செல். வா ருக்கையா, எவ்வளவு அழகாக திட்டம் தீட்டியிருக்கிறாய். இனி இந்த விளையாட்டு களை கட்டப் போகிறது ஜோதா பேகம். நிலைமை இப்போது நமக்கு சாதகமாக இல்லை. மேவாதில் பிரவேசிப்பதற்கு முன்பாக நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் நமது வீரர்களுக்கு ஆபத்து ஏற்படுவதை நான் விரும்பவில்லை. அந்த ஏற்பாடுகளை செய்துவிட்டோம் மகாராஜா. ஒற்றர்களை அனுப்பி
நாம் செல்ல வேண்டிய பாதையை கண்டுபிடித்து விட்டோம். நம்முடைய சேனைகள் அந்த வழியில்தான் செல்வார்கள். அரசருக்கு வெற்றி உண்டாகட்டும். நமக்கு கிடைத்த செய்தியின்படி சுஜாமல் அவர்கள் மேவாடை கைப்பற்றி விட்டாராம். கொல்லப்பட்ட முகலாய சேனைகளில் இருவர் ஷெகன்ஷாவின் நெருங்கிய உறவினர்களாம். சுஜாமலோடு எப்பொழுதுமே நமக்கு தலைவலிதான். அவன் நமக்கு மட்டும் எதிரியாக உருவாகவில்லை, முகலாய பேரரசிற்கு யுத்த பிரகடனம் அறிவித்து மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டான். முகலாய சாம்ராஜ்யத்தின் முனிசிப்பாக நான் இருப்பதால் அவனுக்கு நான் கடிவாளமிட்டே தீர வேண்டும். அவனை கொல்லவும் நான் தயங்க மாட்டேன். ஜோதா பேகம் அவர்களே இங்கு வைத்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். வரை இந்த அந்தப்புரத்தில் எந்த ஒரு தாசிக்கும் பூஜை செய்யும் உரிமை வழங்கப்படவில்லை. ஆனால் ஜோதா பேகம் அவர்கள் இந்த வாய்ப்பினை வழங்கி இருக்கிறார்கள். இனி நம் இஷ்ட தெய்வத்தை நாம் வணங்கிக் கொள்ளலாம். நன்றி ஜோதா பேகம், மிக மிக உங்களுக்கு நன்றி. அவர்களுக்கு விருப்பப்பட்ட கடவுளின் சிலைகள் கிடைத்திருக்கிறது. உன்னுடைய மூளை என்ன குழம்பி விட்டதா ரேஷம்? முகலாய சாம்ராஜ்யத்தில் எந்த ஒரு தாசிக்கும் அந்த உரிமை இல்லை. எனக்கு தெரியும் குசோர், ஆனால் இது உண்மை. புதாவின் மீது ஆணை, நான் பார்த்ததெல்லாம் உண்மை. எவ்வாறு இப்படி நடந்தது? முகலாய சாம்ராஜ்யத்தின் அந்தப்புற விதிகளை மீறி யார் இவ்வாறு நடந்தது? ஒருவேளை ஷேன்ஷாவிற்கு தெரிந்துவிட்டால் என்ன விபரீதம் ஏற்படுமோ? ரேஷம், இதை கண்டுபிடித்தே ஆக வேண்டும். திடீரென்று இந்த சிலைகள் எல்லாம் அந்தப்புற தாசிகளுக்கு எவ்வாறு கிடைத்தது? வா. குதாதான் காப்பாற்ற வேண்டும். எப்படி ஜோதா பேகம் இவ்வாறு செய்தார்? ஆம், அவர் நல்லவர் என்று நினைத்தோம். ஆதலால் தான் நாம் ஜோதா பேகத்தின் பெயரை பரிந்துரை செய்தோம்.
ஆனால் அவரும் அந்தப்புற நிர்வாகம் தன் கைக்கு வருவதற்கு முன்பாகவே தம் மதத்தை பிரச்சாரம் செய்ய தொடங்கிவிட்டார். அந்தப்புற விதிகளுக்கு எதிரானது. ஷயன்ஷா அந்த உரிமையை அவர்களுக்கு மட்டுமே அளித்தார், தாசிகளுக்கு அல்ல. நான் தான் கூறினேன், என் எதிரில் கூட ஜோதாவால் நிற்க முடியாது. எந்த பேகங்களும் தாசிகளும் ஜோதாவை ஆதரித்தார்களோ இனி அவர்களே அவளை எதிர்க்க ஆரம்பித்து விடுவார்கள்.